The one first season or the first double elimination. First one the Aisha. Aisha. The Aisha Bigg Boss. Aisha Bigg Boss. Avanga vandi ill. Ram. 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 Azim. Hi, hello, ellarkum vanakkam. இந்த வாரம் நாமினேஷன்ல ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் இருக்குன்றது ஆல்ரெடி உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் இந்த வாரம் வந்துட்டு டபுள் எவிக்ஷன் இருக்கு, அதை ராமே வந்துட்டு சொல்றாரு எவிக்ஷன் பண்ணும்பொழுது, நாமினேஷன் பண்ணும்பொழுது. இந்த வாரம் நாமினேஷன் ப்ராசஸும் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு தனலட்சுமி தென் ரக்ஷிதா இவங்க ரெண்டு பேருமே நாமினேஷன்ல இருக்க மாட்டாங்க, பிகாஸ் அவங்களுக்கு நாமினேஷன் ஃப்ரீ பாஸ் கிடைச்சிருக்கு. அந்த காரணத்தினால மீதம் இருக்க 11 பேர்ல தான் நாமினேஷன் போகும். அதில் அதிகபட்ச நபர்கள் சொல்லியிருக்க பேர் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஹசின் மற்றும் ராம், அதுக்கப்புறமா ஆயிஷா. இந்த மூணு பேரை வந்துட்டு கண்டிப்பாக நாமினேஷனில் வந்துடுவாங்கன்னு தெரியுது. பேலன்ஸ் இருக்கிறதுல பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு கண்டிப்பாக மைனா வருவாங்கன்னு தெரியும். ஏடிக்கே பேரையும் யாருமே சொல்ல மாட்டாங்கன்னு புரியல. உள்ளே இருக்கிறதுலே ரொம்ப மோசமான பர்சனாக நான் ஏடிக்கேவை தான் பார்க்குறேன். ஒருத்தரை பற்றி இன்னொருத்தர்கிட்ட தப்பாக பேசுறது, விக்ரமன் கூட சேர்ந்து அசீமை தப்பாக பேசுறது, அசீம் கூட சேர்ந்து விக்ரமனை தப்பாக பேசுறது, நம்ம எல்லாருமே முக்கியமானவங்களை ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு ஏடிக்கே மாதிரி ரொம்ப மோசமான விஷபாட்டில் வந்துட்டு பார்க்காம விட்டுட்டோன்னு நினைக்கிறேன். அவர் இந்த முறை வந்துட்டு நாமினேஷனில் வர்றது ரொம்ப டவுட் தான் போல. ஏன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அவர் பேரை சொல்லலை. கண்டிப்பாக மைனா வந்துடுவாங்க. மைனா, தென் ஆயிஷா, அதுக்கப்புறமா ராம் மற்றும் அஷிம், இந்த நாலு பேரும் கண்டிப்பாக நாமினேஷனில் இருப்பாங்க. இந்த வாரம் டபுள் எவிக்ஷன் அப்படின்ற காரணத்தினால கண்டிப்பாக வந்துட்டு ராம் அண்ட் மைனா இல்லைனா ஆயிஷா இந்த மூணு பேரில் ரெண்டு பேர் போகிறதுக்கு நிறையவே வாய்ப்புகள் இருக்கு. பொறுத்து வந்து பார்க்கலாம். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்வதற்கு நம்ம சென்னை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது குறித்த உங்களுடைய கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் நீங்கள் பதிவு செய்யலாம்.